செகண்ட் பார்ட் தான் வேற லெவல்ல. கேமரன் வந்து அதிகமா தமிழ் படம் பார்ப்பான்னு நினைக்கிறேன். தமிழ் கதை மாதிரியே இருக்கு. நினைக்கிறேன் கியூரியாசிட்டி தான் வந்து பார்த்தது. நெக்ஸ்ட்டும் அப்படி தான், ஆனால் நெக்ஸ்ட் அந்தளவுக்கு இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் லீடுக்கு வராது. மேல ஆகுது. நம்ம ரொம்ப வெயிட் பண்ணதுக்கு சூப்பரான படம் அந்த படத்துக்கு. நம்ம பயங்கரமா இருந்தது. ஆமா, பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்போம். ஆமா, சாட்டிஸ்ஃபைட் ஆச்சா? ரொம்ப ரொம்ப ப்ரோ சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. அடுத்து இந்த பாட்டு லீடு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா வரும் ப்ரோ. அதுக்கு வெயிட் பண்றோம். 10 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம் ஆனாலும் சரி, வெயிட் பண்ணிட்டு பாத்துட்டு போறோம். ஆ, ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆக்சுவலாக என்னங்கன்னா ரொம்ப சோஷியலாக அந்த மாதிரி இருந்துச்சு. இது ஒரு ஃபேமிலியை பற்றின கதையாக இருக்குது, அவரோட ஃபேமிலியை பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதை விடவே இது நல்லா தான் இருக்குது, பெட்டராகவே இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட எமோஷன் இதுக்கு ரொம்ப வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபீலாக இருக்குது. ரொம்ப விஷுவலாக பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் தியேட்டரில் பார்க்கல. இல்லை ப்ரோ, அந்தளவுக்குலாம் இல்லை. ஆக்சுவலாக படத்தில் ரொம்ப எமோஷன் தேவைப்பட்டனால அந்த டைம் டியூரேஷன் கரெக்டாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு லேக்காக இருக்க மாதிரி அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி எந்த பாயிண்ட்டும் இல்ல. வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக. மூவி நல்லா இருக்கு, 12 இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்கு ஓக். நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் எல்லாமே. ஸோ அந்த டெக்னாலஜி வைஸ் அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்கு. அண்ட் இட்ஸ் போத் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அது அளவுக்கு இது ஓகே ஈக்குவலாக இருக்கு கிட்டத்தட்ட. பட் இதோட கண்டினியூஷன் எப்படி வரும்ன்றது தான் இன்னும் இருக்கு ஸ்டோரியில். அது இன்னும் வரல. போஸ்ட் கிரெடிட் சீன் ஆல்சோ பார்த்தேன், பட் எதுவும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கு மேலேன்னு கேட்டால் எனக்கு பர்சனலாக எனக்கு தெரியல. பட் ஓகே, ஸ்டன்ஸ் பிஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. சென்டிமெண்ட்ஸ் எமோஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. பட் செகண்ட் பார்ட்ல நிறைய எமோஷன்ஸ் சென்டிமெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பரவாயில்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப கொஞ்சம் போராக தான் இருக்கு, தூக்கம் தான் வர மாதிரி. ரொம்ப ட்ராமா ட்ராமாட்டிக் சென்டிமெண்ட்டாக இருக்குறாங்க. நீங்கள் எப்படி? அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்ஷனும் கம்மி தான். ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை. ஆ இல்லை, படம் உண்மையும் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, கிளைமேக்ஸில் செம்மையாக இருந்தது படம். மற்றபடி அப்படி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு தெரியல. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்ட் வந்து நல்லா இருந்தது ரொம்ப. பட் இது வந்துட்டு 3 மணி நேரம்னால ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்டோரியை போட்டு. அதனால எனக்கு அதான் ஃபீல் ஆகுது. வேறு ஏதாவது கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. ஃபேமிலி அதெல்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டாக தூக்கம் தான் வந்துடும் நடுவில், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், அது ஏதோ
அது தெரியல, அதெல்லாம் கரெக்டாக எடுக்க தெரியல. ஆனால் ஓகே, இழுக்காமல் இருந்தாலும் கொஞ்சம் படத்தை டியூரேஷன் டைம் அது மட்டும் இருந்தால் கம்மியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி வேறு ரொம்ப டைமாக இருக்குது, இது 3.2 hours. ஸோ அதனால் ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டு படம் நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சூப்பர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் விட நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.